மறுபடியும் வந்துட்டியாடா உன்னை கை எடுத்து கும்பிடடா கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் வந்துருவாடா அது வரைக்கும் சமாயடா போடா போ விளையாறியா இது வரைக்கும் 72 தடவை பாடின பாட்டையே திருப்பி திருப்பி பாடியிருக்கேன் உட்கார்ந்து பாக்குறவங்க மூஞ்சிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கியா உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்டா கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் வந்துருவாடா போடா போ ரொம்ப பிரமாதம் தான் இதே மாதிரி 100 வாட்டி பாட்டு பாடுறா யோ வெளியறே நீ நான் இன்னொரு தடவை போனே எல்லா பையலுகளும் சேர்ந்து என்ன பிரிச்சு மேஞ்சிடுவாங்க வேணும்னா நீயே போய் பாடு டேய் 100 வாட்டி ஓ பாட்டு வந்துறா டேய் யோ கொஞ்சம் வெளிய போய் பாறியா ஜமீன்தார் வரார் ஜமீன்தார் வரார் ஜமீன்தார் வரார் யோ ஜமீன்தார் வரார்ல என்றீங்க பை விடு பை விடுங்க ஆ கும்பிடுங்கய்யா என்னையா ஆட்டத்தை ஆரம்பிக்கலாங்களா நீ கேட்ட உடனே ஆரம்பின்னு சொல்றதுக்கு நான் என்ன நீ வச்ச வேலைக்காரனா பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன் நான் சொல்லும் போது ஆரம்பி என்னடா சொல்லி வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க நீங்க வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னேன் அப்புறம் என்ன இங்க நின்றுட்டு புடுங்கறியா அறிவே இல்லாத ஒருத்தர் கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்க கேவலமா பேச மாட்டாங்க பரதேசி பாட
ஏன்டா இங்க இருந்து அந்த பக்கம் போற? இங்க உட்கார்ந்த மறைக்குதுங்க அதனால மறைக்குதா? உனக்கு முன்னாடி ஆளே இல்லையே, எப்படிடா மறைக்கும்? நல்லா இருக்குது. என்னங்க ஆட்டம் நல்லா இருக்குதான்னு கேட்டேன். என்னடா ஏன்டா அழுகுற? ஆட்டம் நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா பரதேசி? அழுகே நிறுத்துறா. நிறுத்துறா நிறுத்துறாங்க. ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நீங்க தான் நிறுத்திட்டீங்க. நானா? பின்ன இப்படி ஆடுனா எவன்டா விடிய விடிய உட்காந்து பாப்பான்? டேய் அத பாரு, இங்க வாடா. நாய் வேஷம் போட கூட லாயக்கு இல்ல, உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது? இது இந்த ஆள் தான். நீங்க தானே? ஆமா. இந்தாமா ஒன்னதாமா, அட இறங்கிவாமா. முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும், நெளிவு சுளிவு ஆட தெரியணும். அம்மா உன் பேர் என்ன? உன் புருஷன் பெரியா கேட்டேன், உன் பெருதான கேட்டேன், சொல்லு. பர சொல்லு. கந்தசாமிங்க. என்னதே? கந்தசாமிங்க. அடா உனக்கு தான் ஒழுங்க ஆட தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை வேஷம்? ஜமீன்தார் ஐயா பொட்டிக்காரன் பொட்டி தூக்கிட்டு போறா. நான் போகலீங்க, பொறாமையில சொல்றேன், இங்கதான் இருக்கேன். ஏய் நாமா, நீ தான் பாட்டு பாடுறவனா? ஆமாங்க. ஆமா. எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு. நாலு கட்டில பாடினா சத்தம் இப்படித்தாங்க வரும். என்னது நாலு கட்டையில பாடுனியா? மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறதுக்காக வச்சிருக்க பரதேசி. இந்த பக்கம் இந்த பக்கம் போதுண்டா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்க கதை மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. திரும்ப ஏண்டா பரதேசி, என்ன விட பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கவனா? உட்கார்ற. டே குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். ஒரு பக்கத்து மீசை ஏதோ பேசுற மிதிச்சு நீ நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும், வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், உன்னை வெட்டியே கொண்டு போடு. போட துண்ட கிளப்படுறான், அப்படியே போ. போட அண்ணே. அண்ணே அம்மா உன் கணக்கும் பேசிக்கிட்டாங்க, படிச்சவங்கள பண்ணையில வேலை சேர்த்துக்கற போறாங்களா? படிச்சவங்க எதுக்குடா அண்ணே? அவனுங்க வந்து புதுசா என்னத்தரா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையனாயிட்டீங்களாமா, உங்களுக்கு அறிவே பத்தாதாமா. படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தாதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க. Thank you.
அம்மா படிச்சவங்கள சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்ன சரியா இருக்கும். நான் போய் ஊருக்குள்ள இருக்க படிச்சவங்க எல்லாம் குட்டி வந்தறேன். டேய் நில்றா. நம்ம ஊர்ல இருக்கறவங்க எல்லாம் படிச்சவங்களாடா? நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைஸா நழுவிடுவாங்க. டேய் இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள ஏற்றுவானா இந்த ரங்கமணி? எங்கடா இந்த பக்கம்? எங்கயோ காட்டுனா. அண்ணே இந்த பாட்டியில உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா இதானே உங்க பேரு? பரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலைக்கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர் காரட்ட சொல்லி இதை போட சொல்லிருப்பான் போல இருக்கு. ஓஹோ முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னேன். பேர் என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது டேய் உட்கார, இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டேய் இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ் காரனாட்ட இருக்கு. இவன தள்ளி நீ பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ? நீ படிப்பு கம்மி. இவன ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணா, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா இவரை வேலை சேர்த்துக்கலாம்? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒன்னா இருக்கனே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிடும் பரதேசி. ஓகேடா? ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா அவனை எவன் வேலை செத்துக்கிறப்பான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சி என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா மாஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம், நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்க எல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க?
படிச்சா மட்டும் பத்தாதுன்னு கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்கெல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி கலை எடுக்க கூட லாய்கள் என்ன. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏண்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ, அதனாலதான். பதினெட்டாவது படிச்சவங்களே, நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க, எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எப்படியாவது இந்த வேலையை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். டா சும்மா ப்ளீஸ் கிளீஸும் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லிக் கொடுத்து கேட்குற அளவுக்கு நாங்க ஒன்று மாங்கா மாடையங்கள பாப்பா. டேய் டேய் அங்கே வரது யாரா? கூப்பிடுறா. போற என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. பாத்தியா இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்ற. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க அதான். அதேதான். இந்த வேலையா வேண்டாம் சாமி. ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலையை செய்துக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத. இப்ப என்ன பண்ணலாம் அண்ணே? டே நாக்கு துருத்தி. அண்ணே இந்த மரத்து காய விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா. ஆமாங்கண்ணே. டே செவடா என்னங்க இறங்கி அந்த மரத்து காய போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி இறங்கடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து ஆறு முறை ஏறி இறங்கிட்டு இருக்க. இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி ராஸ்கல் இறங்கடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க
என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பண்ணதா? ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கு சரதான். இந்தா உடனே புறப்படு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து பேசி எடுத்துக்க. இந்த இதை வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். சொல்றா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணே. அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மரே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி, அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டி வந்துட்டுமா? பயமுடா அண்ணே. அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு அண்ணே. அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதிதர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. கையடா சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்க. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா? இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கே, ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ்ல 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கள வந்து அதை கெடுத்துட்டு போறீங்க. இந்த பொண்ணே, இந்தமா நில்லு. கும்பிடுறேங்க, இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சிட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போறனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரி அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும்? ஆமாமா கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாதிரி நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கல மாதிரி மன்னிப்பு கேளு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.
டேய் அவன தொடர்ந்து கொடு ஆ அதுக்கு சாப்பிடுங்க அண்ணா உங்க அண்ணா கூப்பிடுறாரு டேய் போடா சாப்பிட்டு வரேன் தொடர்ந்து கூப்பிடுறாரு சாப்பிட்டு வரேன் நான் சொன்னது சொல்ல போடா அதெல்லாம் முடியாது வாங்க சோர் உண்டையா சீக்கிரமா வாங்க டேய் போடா வாடா ஓ என்ன கூட்டிங்களா ஏடா பரதேசி நாங்க அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளிய துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா பரதேசி நாய் मर्याद ओडि ना ऊर्वे पाते तला कटिव तोल उ நாக்குதுருத்தி என்னன்னா பேப்பர்ல என்ன படிச்சான் கேளுடா பேப்பர்ல என்ன படிச்ச மெதுவா பேசு சத்தமா பேசி சுத்தமா கேக்காத மாதிரி பண்ணிராத அண்ணன் கேட்டாரே ஒரு பொண்ண நானா நாலு முகம் முடிச்சிட்டாங்க கடத்தி போய்ட்டாங்களாம் என்ன சொன்னே ஒரு பொண்ண நாலு முகம் முடிச்சிட்டாங்க கடத்தி போய்ட்டாங்களாம் என்னன்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே ஆமா அண்ணே நுங்கு நுங்கு நுங்கிட்டீங்கனே எவ்வளவுடா எனக்கு 8 அண்ணே எனக்கு 11 இந்தடா நீ 8 வெச்சுக்க அவனுக்கு 11 கொடு மீதி நீயே வெச்சுக்க வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கனே எதுக்குடா தவன் புள்ளைய துரத்தத்தான் டேய் ஆ பாவம்டா ரொம்ப நல்லவனா இருக்கா என் மேல நல்ல அபிப்ராயம் வச்சிருக்கா இருந்துட்டு போட்டோ என்னடா சொல்றீங்க நீங்க சொன்னது சரியா இருக்குண்ணே ஜாக்கிரதை ஆமா ஒண்ணே வச்சிட்டு ஒண்ணே காணோம் இதுல இன்னொன்னு வேற என்ன என்ன தாண்டி பண்ண சொல்ற யோ ஒத்தமிச குப்புசாமி இங்க வாயா இவன் பேர் இவருக்கு எப்படி தெரியும் அந்த துண்டடி யா எது குண்ட யோ நீ நல்ல டோல குவாசிப்பியா டோலகா எது இத இதுக்கு பேர் டோலகா இது டோலகா யோ இது மிருதுரங்க இதுக்கு பேர் மிருதுங்க இல்லையா டோலக்கு நஜமாலமே இது டோலக்கா சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா இது டோலக்குன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன் ஆமா டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன என்ன புல்லாங்கல் சத்தம் மாதிரி வரும் சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோம் எங்க கூட வந்து இது வாசிச்சின்னா தினம் உனக்கு 20 ரூபா தரான் தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபா ஆச்சு எங்க ஒரு 30 ரூபா கொடுங்க அக்கா ஒரு 30 ரூபா கொடு எதுக்கியா என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன் ஏண்டா ஏ இங்க வா பெரியவரெல்லாம் வேண்டாங்க நீங்க பக்கத்திலே இருங்க பக்கத்திலே இருந்தா பட்டி தாண்டி கிடக்கணும்
நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத என்னது? ஐயோ, என்ன மாமா? செவிட்டு மிஷினா? ஆமா, செவிட்டு மிஷின். ஐயோ, உனக்கு முன்ன மாதிரி காது கேக்குறது இல்லையா? மாமா, இதுக்கு பேர் வாக்மேன். ஒரு ஆளே பாட்டு கேக்குறதுக்கு. அப்படியா? கொண்டா? ஐயோ, மாமா, வேண்டாம் மாமா, மாமா, ஐயோ. இத பாரு, இத பாரு. சாயந்திரம் பம்ப் செட் ரிப்பேர் பார்க்கற வருவா, அவன்கிட்ட கொடுத்த எல்லாம் சரி பார்த்து கொடுத்துருவான். அம்மா என் கூப்பிடுறா, அவங்களுக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாது. இந்த பாரு, நீ பாட்டு கேட்கணும், அவ்வளவுதானே? என் கூட வா, என் கூட வா. டவுன் புள்ள, அந்த மக்கா போன் பெட்டி எடுத்துட்டு வா. மக்கா போன் பெட்டி? மக்கா போன் பெட்டினா என்ன மாமா? அவசரப்படாத, வரும். பத்தியா, இதான் இது பாடுனா பத்து பேர் கேட்கலாம், உங்ககிட்ட இருக்கிறது பாடுனா ஒரு ஆள் தான் கேட்க முடியும். கொண்டா. சாவித்ரி, இத கட்டிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் அழுங்க. இதா, இதையும் வச்சுக்க. சாவித்ரி, சாவித்ரி. ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது, கழுத்துல தாலிய காணோம், நெத்தியில பொட்ட காணோம், கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நியாயத்துக்கிட்ட கேட்கணும். இப்பவே ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்ட இந்த நியாயத்தை. சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே, கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கர் நிலமும் தங்கறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்க சொல்லு சுருவரப்பாய். சாமி, எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில இருந்து. சாமி, அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன், உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி, ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன, அது இமயமலை மாறீங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை, கலர் கலரா இருக்குமே அதுதான். சாமி, இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் ஒன்னாகுது. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கு சொல்லு சொல்லு வரப்பாய்.
என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணில எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு, ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொல்லீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலை ஆக்க ஜுலு ஜுலு வரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேனு வந்தேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதா அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிட வந்துட்டியா? வேண்டாம் மாமா. பாலாவே சாப்பிட. டேய் ஒரு டம்ளர் பால் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதி இருக்கே, அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ அந்த புத்தகமா? படி படி. சாப்பிடுமா? சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா? ஆறிற போகுது. அது என்னம்மா? எப்படி அது வந்து பாலு? நான்சென்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நான்சென்ஸ்னா என்னடா? என்னடா அண்ணே, நீங்க நல்லவங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா. என்ன சத்தம்? செத்து போன குப்புசாமி, அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லிழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாள ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனி தொடர்பு சாமி, புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி கொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனம், அதுல என்னடா அளந்து போடுறது? போடா சுவாமி. விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைப்பீங்க? டேய் அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன். டேய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்தப்பனாரா? இல்லீங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்கு இங்க வர்றாரு? ஐயோ கூப்பிடுங்க. டே பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல. ஆமாண்ணே. ஒய் ஆக்க சொல்லு ஜுருவரப்பாய், நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெள்ளிங்க அப்புசாமி. ஒய் டே புளியங்கட்ட அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா? வேணா வேணா, நானே சொல்றேன். அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்து குளிக்க போறேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல வேணா வேணா, நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன். அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போவேன். சாமி என் அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா
இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோச்சிக்கிறான். அவ மனசு மாறின சாமி, அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகிறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னு அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்க. நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன், அந்த பொண்ணு குளிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சிங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். என்ன 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 மந்திரம் சாமி? அது இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோப்புற கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். புடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னே, இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோப்புற கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. வேணா, வாங்கிறேன். நான் வரேன் சாமி. ஐயோ, கால வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, பசமா நான் மாட்டிட்டேன். ஜமீன்தார் என் குரல கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற குடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ, ஏண்டி குடுக்கலாட்டு நிக்கிற? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. ஐயோ அம்மா, அம்மா, பயப்படாதியா? ஒண்ணு செய்யலாமா? நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஏய், ஓகி மூக்கு மேலயே குத்துரு. ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூடவே ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தான் நான் இத்தனை மாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன். ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான்? ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடும் நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு. நீங்க உழைச்சுக்குவேன். டேய், அது என்னடா மந்திரம்? அந்த சாமிக்கு மூஞ்சி புறம் முடி முளைச்சிருக்கு. சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏ சாமி, நான் கல்யாணம் பண்ணிக்கல, இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான் தான். டேய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்ல பண்ண, சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சியில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்தில் போய் நில்றா. சாமி, ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான், வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி. நீங்க இந்த கூட விட்டு கூடு பாயிர வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனி. ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி? டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்காந்துரு. நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன், அதை வாங்கிட்டு எங்க ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்யடா, போடா. ஏன் சாமி, குப்புசாமி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி தரணும்னு கூட்டி போனி, இப்ப என்ன நீங்க? ஏன் சாமி, அந்த மலை மேல உட்காந்த சாமி என்ன சொல்லிச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா போடா போடா.
சாமி புனிதாய் வருது புனிதாய் வருது புனிதாய் புனிதாய் சாமி புனிதாய் ஆ நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சி வந்துட்டார் போல இருக்கு அதா இவ்ளோ ஆசையா கூப்பிடுறாரு என்னங்க 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 என்ன இவ சாமியார் என்னதான் கூப்பிட்டுப்பா புனிதாய் 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 எனக்கு புனிதாய் வந்துட்டீங்களா என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே புனிதாய் என்னங்க பண்றது புனிதாய் இழுத்தாட்டியா இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷங்கறியா பயா நீ போமா நீங்க வாங்க நம்ம போலாம் பண்ணி போறேன் காலையில முடிச்சு போடுவேன் அடிபட்டு சாகாத மரியாதையா போயிடு இப்பதான் போலீஸ் சாமியார புடிச்சதா பேப்பர்ல படிச்சேன் உன்னையும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன் ஜாக்கிரத ஏய் என்ன மிரட்டறியா நான் தான்டா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் என்ன சந்தேகமா இருக்கா பாக்குறியா அண்ணே இப்ப என்ன பண்ணுவீங்க ஒத்த மீச குப்புசாமி குப்புசாமியா இந்த நாயகனை ஏமாத்துனியா பந்தரம் பண்ற அத பண்றேன்னு எங்கட்ட காசு வர வாங்குனியா சும்மா விட கூடாது ஏயா வெக்கமா இல்ல ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே வேலை உண்டு செய்யறேன் வேலை தானே வா என் பின்னாடியே வா ரெண்டு பேருக்குமா குடும்பத்துக்கே தர்றேன் இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்